அதுக்கடுத்து அமார்ஃபஸ் சாலிட்ஸ். அமார்ஃபஸ் அப்படின்னா இதுலேயும் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும், ஆனால் லோ ரேஞ்ச் ஆர்டர், ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டரில் இருக்கும். அதான் வந்து அமார்ஃபஸ் அப்படின்றது. அப்போ சாலிட் கிறிஸ்டல்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் லாங் ரேஞ்ச் ஆர்டரில் இருக்கும், அமார்ஃபஸ்னா ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டரில் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாஸு, ரப்பரு, பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி கீழே டயக்ராமில் பாருங்கள், அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் ஷஃபராக இருக்குது, உள்ளே வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். இதான் வந்து அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்றது. இதுக்கடுத்து கிறிஸ்டலோட டெஃபினிஷன்ஸ் கேட்டாங்கன்னா எழுதுறது, ஏ கிறிஸ்டல் இஸ் ஏ த்ரீ டைமென்ஷனல் சாலிட் கம்போஸ்ட் ஆஃப் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் த்ரீ டைமென்ஷனல் டைரக்ஷன்ஸ் ஃபார் லாங் ரேஞ்ச் ஆர்டர்ஸ். அதாவது பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆட்டம்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இந்த செங்கற்கல் அடுக்கியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க, ஒரே மாதிரி அடுக்குவாங்க கடைசி வரைக்கும், காம்பேக்டாக இருக்கும். அதான் வந்து கிறிஸ்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மாதிரியே இருக்கும், சரியா? அப்போ த்ரீ டைமென்ஷனலில் ஒரே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதான் வந்து கிறிஸ்டல்ஸ் அப்படின்றது. இது போக கிறிஸ்டலோகிராஃபின்னு ஒரு டாபிக் இருக்குது. இந்த கிறிஸ்டல்லே வந்து கிறிஸ்டல் க்ரோத்து தனியாக இருக்குது, கிறிஸ்டலோகிராஃபி வேறு இருக்குது. கிறிஸ்டல் க்ரோத்துனா வந்து ஒரு கிறிஸ்டலை எப்படி வந்து வளர்க்குறது அப்படின்றது. கிறிஸ்டலோகிராஃபினா எக்ஸாம்பிள் சால்ட் இருக்குது, சால்ட்டுக்குள்ளே என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது, என்ஏ இருக்கும், சிஎல் இருக்கும், அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும், அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் கிறிஸ்டலோகிராஃபி. அது போக அதோடய ப்ராப்பர்ட்டிஸ், இன்டர்னல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது உடைக்க முடியுமா, எவ்வளோ வெயிட்டு கொடுத்தா உடைக்கிறது, இதெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் கிறிஸ்டலோகிராஃபி நேச்சர்ஸ். இது ரொம்ப முக்கியமாக நம்ம மெடிசனில் யூஸ் பண்ணுறோம். மெடிசன் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு அந்த டேப்லெட்டில் மெட்டாசின்னு ஒரு டேப்லெட் எடுத்துக்கணும், அதில் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு டேப்லெட்டை கொண்டு வர்றது தான் வந்து இந்த கிறிஸ்டலோகிராஃபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கிறிஸ்டலோகிராஃபி ஸ்டடிஸ். அப்போ இன்றைக்கி பார்த்தது சாலிட்னா என்ன, ரெண்டு டைப், கிறிஸ்டலி நேச்சர்ஸ், அமார்ஃபஸ் நேச்சர்ஸ், அதுக்கப்புறம் டெஃபனிஷன்ஸ், கிறிஸ்டலோகிராஃபி. இன்றைக்கி அவ்வளோதான் பார்த்துருக்கோம்.